அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட 113 ஆவணங்களை வந்து குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் வந்து இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர் சந்திப்பில் வந்து நான் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, செய்திகள் தான் வந்துட்டுருக்கு, சிபிசிஐடி போலீஸார் வந்து ஏற்கனவே எங்களுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க, விசாரணை வந்து நடத்துனாங்க, 4 மணி நேரம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க, 52 கேள்வி கேட்டாங்க, 52 கேள்விக்குமே வந்து நம்ம பதில் சொல்லியாச்சு. எங்கள்கிட்ட இருந்த ஆவணங்கள் கொடுத்தோமா கொடுக்கலையா அப்படிங்கிறது சிபிசிஐடி போலீஸாருக்கும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆவணங்களை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களே கேட்குறார். ஆவணங்கள் எப்படி திருடப்படும் அப்படிங்கிறது அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து அது வந்து எடுத்திருக்கோம், எடுத்துகிட்டு போயிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அங்கே இருக்கிற பொருள்களே வந்து வெள்ளி வேலை காணாம் செங்கோலை காணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் சி வி சண்முகம் வந்து. அவர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததே அவர் தான், இப்படி வந்து எல்லாமே காணாம போச்சு அப்படின் தான் சொல்லியிருந்தார். ஆனால் சிபிசிஐடி போலீஸார் வந்து விசாரிக்கும் போது எல்லா பொருளும் அங்கே தான் இருந்தது. சிபிசிஐடி போலீஸாரில் வந்து நாங்கள் சில ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனோங்கிறது வந்து எல்லாத்துக்குமே பப்ளிக்காக ஓப்பனாகவே லைவ் டெலிகாஸ்ட்டில் போயிட்டு தான் இருந்தது. என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனோங்கிறத சிபிசிஐடி போலீஸார்கிட்ட சொல்லியாச்சு. கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது, அந்த வழக்கில் வந்து நான் சொல்ல போகிறோம் என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன காரணத்துக்காக எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஏற்கனவே கொடநாடில் வந்து ஏகப்பட்ட ஆவணங்களை திருடியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஏகப்பட்ட பொருட்கள், ஜெயலலிதாவுக்கு வந்த அம்மாவுக்கு வந்த ஏகப்பட்ட பரிசு பொருட்கள், விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாமே கொள்ளையடிச்சாங்க. இன்னமும் சேலத்தில் தான் அவர் சுற்றிகிட்ருக்காரு, புறநகர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சேலம் இளங்கோவன் சொல்லிகிட்ருக்கார். ஏன்னா அவர் தான் அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடிக்கு வந்து கையால் செயல்பட்டார் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக வந்து குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆவுனா ஜெயக்குமார் வந்து டஸ்ஸு புஷுன்னு ஆவணங்களை திருடிட்டாங்க, அந்த ஆவணங்களை கைப்பற்றிட்டாங்க அப்படி அப்படிங்கிறாரு. ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு தெரியணும், ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆவணங்கள் என்னென்ன இருந்துச்சு அங்கே அப்படிங்கிறதும், இந்த கட்டடம் யார் மூலமாக யாருக்காக கொடுக்கப்பட்டது, எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க, எந்த தொண்டர்களுக்கான அடையாள அட்டை நம்ம கொடுத்துருக்கோமா கொடுக்கலையா, அது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அந்த இது எல்லாமே வந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வந்து இப்போ வழக்கு விசாரணையில் இருக்கனால சொல்ல முடியாது, அதை திரும்பவும் சிபிசிஐடிட்ட ஒப்படைச்சாச்சு அவ்வளோதான். இதை வந்து பெரிய கொள்ளையடிச்சிட்டு போகிற அளவுக்கு அது பேங்க்கு கிடையாது, லாக்கர்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து முக்கியமான பொருட்கள் மட்டும்தான் வைப்பாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மேனேஜர் மகாலிங்கம் 1 நம்பர் ஃப்ராடு திருட்டு பய அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. என்ன காரணம்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் சீட்டுக்கு ஏகப்பட்ட பொதுட்ட காசு வாங்கியிருக்கிறாரு, அப்புறமா எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கட்டினவங்களுக்கு யாருக்குமே திருப்பி தரல, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளில் அவர் மாட்டிட்டு நிற்கிறாரு. அவ்வளோ பிரச்சனையும் மறைக்கிறதுக்கு இது மாதிரி ஆவணங்களை திருடிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் சொல்லியிருக்காரு, மாணிக்கம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சிட்ருக்காங்க. ஜெயக்குமாரை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆபாசமான ஒரு வார்த்தையை சொல்லி தான் சொன்னார், எப்படி அவரெல்லாம் விட்டு வச்சுருக்கிறீங்க, பாலியல் வழக்கில் அவர் உள்ள தள்ளணும், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவர் மேலே இருக்குது, அவர் போக்சோ சட்டத்திலே உள்ளே போக வேண்டியவர், அவரை ஏன் இப்படி வெளியே விட்டு வச்சுருக்கீங்கன்னே தெரியல, ஏன் இந்த திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஏன் இந்த மாதிரி செயல்படுறாரு, கொடநாடு வழக்கெல்லாம் ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறார், இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதிமுக, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, தலைமை அலுவலக பிரச்சனை, அந்த பிரச்சனையை பெருசாக்கி அந்த பிரச்சனையில் வந்து இவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொடநாடுல வந்து கொலை கொள்ளை நடந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, வந்த 6 மாசத்துல அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. குற்றவாளி யாருன்னு அதிமுக தொண்டர்களுக்கு முக்கால்வாசி பேத்துக்கு தெரியும். இவ்வளவும் தெரிஞ்ச பிறகுமே முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாருங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு, தனிப்பட்ட முறையில் அந்த வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜெயக்குமார் வந்து ஓபிஎஸ் வந்து தவறாக பேசிகிட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, சிவி சண்முகம் பேசுகிறாரு, ரெண்டு பேருக்குமே நான் சொல்லிக்கிறது அவ்வளோதான், நீங்கள் எவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறீங்களோ அதை விட தரக்குறைவாக அதிகமாக எங்களால் பேச முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், ராசா வந்து குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி அவர் உள்ள தள்ளணும் அப்படின்னாரு. இவர் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி வந்து ஜெயக்குமாரை பாலியல் வழக்கில் தூக்கி உள்ளே போடுங்க, போக்சோ சட்டத்தில் கைது பண்ணுங்க அவரை அப்படிங்கிற மாதிரி இருக்க சொல்கிறாரு. காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அவர் மேலே வந்து நிறைய புகார்கள் இருக்குது, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க ஏன் திமுக தயக்கம் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து நாங்கள் 75 மாவட்டங்களில் வந்து பொதுக்கூட்டம்லாம் நடத்தியிருக்கோம், ஓபிஎஸ்னால கூட்ட முடியுமா அப்படின்னு ஜெயக்குமார் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. மிகப்பெரிய கேள்வி தான் அந்த கேள்வி. ஏன்னா இவங்க கூட்டின கூட்டம்லாம் பார்த்தோம்ல, எல்லா பக்கமும் பார்த்தோம்னா
ஒரு நாலு சேர் அஞ்சு சேர் கிட்டத்தட்ட ஒரு 100 சேர் தான் போட்டிருக்காங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு. நாலு சேர் அஞ்சு சேரில் தான் ஆள் உட்காந்துருக்கு, ஸ்டேஜில் தான் ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த மாதிரி கூட்டம் தான் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே நடந்திருக்கு. இது வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம், நாங்கள் 75 மாவட்டத்துக்கு நடத்திட்டோம், அப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஓபிஎஸ்க்கு இல்லை அப்படின்னு குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லிகிட்ருக்கார். அவர் வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போ செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது கூட இது வந்து நடந்து எங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே தப்பு. ஏற்கனவே சம்மன் அனுப்பிட்டாங்க, 4 மணி நேரம் விசாரணை, 52 கேள்விகள், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாச்சு, எல்லாமே எல்லா தரப்பிட்டையுமே விசாரணை பண்ணிட்டாங்க சிபிசிஐடி. இப்போ வந்து அவங்க நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணணும், அறிக்கையை தாக்கல் பண்ண பிறகு விசாரணை வரும், விசாரணையில் வந்து நாங்கள் நிறைய பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் தரப்பு நியாயத்தையும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து எடப்பாடி வந்து இன்றைக்கி தலைமையகத்துக்கு போயிருக்காரு, போயிட்டு வந்து எல்லா கதவுகளையும் மாற்றிட்டார், பூட்டு சாவி எல்லாத்தையுமே மாற்றிட்டார். மாற்றிட்டு இனிமேல் யாருமே உள்ளே நுழைஞ்சாலும் இனிமேல் உடச்சிக்கிட்டு தான் நுழைய முடியும், ஏன்னா சாவி இவங்க கையில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. நடுவில் வந்து கூட வைத்தியலிங்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட கட்சியும் சின்னமும் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் தொண்டர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொன்னார். அந்த கட்சியும் சின்னமும் எங்ககிட்ட தான் இருக்குது, எங்கள்கிட்ட தான் வரும், அதனால் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இதில் வந்து நிறைய விவாதங்கள் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கட்சியுமே இந்தியாவில் இருக்க அரசியல் கட்சிகள் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பயிலாக வந்து அதிமுகவில் தான் இருக்குது. பொதுக்குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுற பொதுச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது செல்லாது, தொண்டர்களால் தான் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறவர் மட்டும்தான் பொதுச் செயலாளர் செல்ல முடியும், அவர் தான் சட்டப்பிரகாரம் அதிமுக பயிலா பிரகாரம் பொதுச் செயலாளராக முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. பொதுக்குழுனால் தேர்வு பண்ணப்படுறது வந்து செல்லாது 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 அப்படின்னு சிவி சண்முகம் ஸ்டைலில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் இது நல்லா தெரியும். இவர் வந்து அந்த சட்டத்திட்டங்களை எல்லாத்தையுமே அதிமுக பயிலாளர் இருக்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் தனக்கு சாதகமாக மாத்துறார், இதுவே வந்து ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வழக்கு தொடுத்துருக்குறாங்க. பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து வந்து வழக்கு தொடுத்துருக்கிறார். இப்படி நிறைய வழக்குகள் இருக்குது. உச்சநீதிமன்றமும் சரி, தீர்ப்பு யார் பக்கத்து போனாலும் சரி, தேர்தல் ஆணையம் யார்கிட்ட வந்து கட்சியும் கொடியும் கொடுக்குதோ அவங்க தான் வந்து அதிமுக அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் மட்டும் தன்னிச்சையாக செயல்பட முடியுமானால் தன்னிச்சை செயல்படலாம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பிஜேபி சொல்லுமா, பிஜேபி யார் ஆதரிக்குதோ யாரோட மனநிலையில் ஆதரிக்கிற மனநிலையில் இருக்காங்களோ அவங்க மூலமாக வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி வந்து இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்குமே அப்படி தான் கேட்டிருக்காங்க, மத்தியில் ஆளுற அரசு என்ன சொல்லுதோ அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக வந்து நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் தொண்டர்களுடைய ஆதரவு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து சின்னத்தையும் கொடியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ் தரப்பும் அதே நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஓபிஎஸ் ஏன் இவ்வளோ கூலாக இருக்கிறாரு, ரொம்ப வந்து எடப்பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் மேல்முறையீட்டு தீர்ப்பு வந்த பிறகு பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. எடப்பாடி செயல்படட்டும், அவர் பாட்டுக்கு அவர் போகிற ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கட்டும், எல்லா காசையும் செலவு பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் வந்து ரொம்ப கூலாகவே இருக்கிறாரு. ஆனால் உதயகுமார் எல்லாமே சொல்கிறார், நீ காசிக்கு போய் குளிச்சுட்டு வந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவ்வளோதான், கட்சிக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே கிடக்கிறார். எல்லாமே திட்டாங்க, ஆனாலும் ஓபிஎஸ் தரப்பில் ஓபிஎஸ் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்கிறார். அவர் ரொம்ப கூலாக தான் இருக்கிறார். இப்போ வந்து சட்டசபை கூட போகுது, கூட போகிற டயத்தில் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து லண்டன் போகிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் சட்டசபை அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து சட்டசபையில் எதிர்கட்சி துணைத்தலைவராக யார் அமருவார்? ஏற்கனவே அப்பாவிட்ட வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், லெட்டர் கொடுத்துருக்காரு, அவரை நாங்கள் கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டோன்னு சொல்லிட்டார். அந்த லெட்டருக்கு வந்து பதில் லெட்டர் ஓபிஎஸ் கொடுத்தாலும் அது சம்மந்தமாக இன்னும் நடவடிக்கையை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஆனால் அப்பாவு மனசாட்சி பிரகாரம் நடப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதே லோக்சபாவில் வந்து ரவீந்திரநாத் அதிமுக எம்பியே கிடையாது, அவர் அதிமுகவிலேருந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன செஞ்சார், எடப்பாடி கடிதத்தை தூக்கி குப்பையில் போட்டு விட்டார். அதுதான் வந்து அப்பாவும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ சட்டப்பேரவை நடக்கும்போது ஒன்று வரணும் இல்லை வராமல் இருக்கணும், ஏன்னா எதிர்கட்சி துணைத்தலைவராக வந்து எடப்பாடி தான், எடப்பாடி பக்கத்தில் ஓபிஎஸ் தான் உட்காருவார். உட்கார்ந்தால் கண்டிப்பாக வந்து எடப்பாடிக்கு அது மிகப்பெரிய அசிங்கமாயிடும். ஆனால் அதனால் என்ன செய்வார், சட்டசபை நடக்கும்போது அவர் பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவார் இல்லை வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ் தானாக போய் உட்காந்து
கட்சியை வந்து கைப்பற்றிக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கட்சியை கைப்பற்றுறாருல ஓபிஎஸ் எதிர்கட்சி துணைத்தில் வராது தான் போய் உட்காருவார், அப்பாவுக்கு வந்து அந்த முடிவு தான் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுனே தெரியல. எவ்வளோ செலவு பண்ணாலும் அவர் இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு கும்பல் கூட அவர் தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மாவட்ட செயலர் கூட்டம் எல்லாத்தையும் கூட்டமும் இப்போ பேசினார். பேசிட்டு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், தேர்தல் எப்போ நடத்தலாம், தேர்தல் நடத்தினா பாஜக அங்கீகரிக்குமா, இல்லை நம்ம வந்து எல்லாம் பண்ணிவிட்டு கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து தீர்ப்புமே செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இன்றைக்கி வந்து மாவட்ட செயலர் கூட்டமும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கி ரொம்ப ஆவேசப்பட்டிருக்காரு. செய்திகள் வந்து தப்பு தப்பாக நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சில மீடியாக்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிசிஐடிகிட்ட வந்து 113 ஆவணங்கள் வந்து குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது, நாங்கள் ஏற்கனவே கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி ஏன் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓபிஎஸ் எடப்பாடி டீமோட வேகங்கள் தினந்தினம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.